சத்யோகியின் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரிபூர்ண நவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிபூர்ணம் அப்படின்னாக்கா முழுமையாக அப்படின்ற ஒரு பரிபூர்ணமாக மன முழுமையாக இருக்கக்கூடியதான் பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு தெரிஞ்சதாக எந்தெந்த வகையில் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எப்படி எடுத்துன்னு போகிறோம் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு நம்ம மனம் வந்து ஒழுங்கான நேர்கோட்டில் செல்லணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து யோகா கலையை பயில்கிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கு மைய காரணமாக இருக்கிறது பெரியவங்க நமக்கு கொடுத்த அட்வைஸாக இருக்கலாம், அது புத்தகமாக இருக்கலாம், சொற்களால் சொல்லக்கூடிய பொன்மொழிகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுபோல் நான் படித்ததில் பகவத்கீதையில் அர்ஜுனன் வந்து அவர் ஒரு காண்டிபன் சொல்கிற ஒரு ஆயுதம் வச்சுருப்பார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வில் போன்ற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து கடுமையான ஒரு சொற்களால் அர்ஜுன் அவங்க அண்ணன் வந்து திட்டாப்புல, நீ என்ன ஆயுதம் வச்சுருக்க அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதனால் ரொம்ப ஆவேசப்பட்ட அவங்க தம்பி என்ன பண்ணிட்டாரு, அர்ஜுனன் எப்போ எங்கள் அண்ணனை வந்து நான் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் அவங்க அண்ணனை கொல்லலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க. உடனே அவங்க அண்ணனை கொண்டுட்டாக்கா நம்ம போர்க்களத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உங்கள் அண்ணனை வந்து கடுமையான வார்த்தைகளால் திட்டிடு, அப்படி நீ திட்டாக்கா உங்கள் அண்ணனை நீ கொன்னதுக்கு சமம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதே போல் கடுமையான வார்த்தைகளால் திட்டாப்புல திட்டந்தனால அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் ஐயோ எங்கள் அண்ணனை நான் வந்து கடுமையான சொற்களால் நான் திட்டேன், அதனால் நான் வந்து இறக்க போகிறேன், நான் இறந்துருவேன், நான் ஏதாவது பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இறக்க தேவையில்லை, நீ இறந்துட்டாக்கா இந்த போருடைய முடிவு என்ன ஆகுறது, அதனால் என்ன பண்ணு, ஒன்று நீயே பெருமையாக பேசிக்கோ, ஒன்று நீயே தற்பெருமையாக பேசிக்கோ அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே போல் அர்ஜுனன் அவரை தற்பெருமையாக பேசுனதுனால அதுக்கான தற்கொலை செய்கிறதுக்கான முடிவு வந்து தடைப்பட்டு போச்சு. ஸோ அது மாதிரி ஒருத்தவங்க நம்ம கடுமையாக சொன்னோம்னாக்கா, அது கடுமையாக ஒருத்தவங்களை திட்டுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒருத்தவங்களை கொள்றதுக்கான சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளே நம்மளை தற்பெருமையாக பேசினாக்கா நம்மளே வந்து சூசைட் பண்ணுறதுக்கு, அதாவது தற்கொலைக்கு தூண்டுறதுக்கான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்மளை நம்ம என்றைக்குமே தற்பெருமையாக பேசிக்க தேவையில்ல, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம காட்டிக்க தேவையில்லை. ஒருத்தவங்க நம்ம கடுமையான சொற்களால் நம்ம வஞ்சகமாக பேசணுன்ற அவசியமும் இல்லை. அதை எந்தளவுக்குலாம் நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு வரமோ நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம். இதே இப்போ சொல்கிறேனாக்கா ஆசனமும் அதுக்கு தான், நம்ம நம்மளோட மனம் எப்படி ஒரு ஸ்டேபிளான போஸ்டில் இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து மற்ற பயிற்சியெல்லாம் செய்ய முடியும், ஏன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நான் இப்போ செய்ய போகிற ஆசனம் பார்த்தீங்கன்னாக்கா நவாசனா, பரிபூர்ண நவாசனா அப்படின்னு சொல்கிறது. நவாசனா போட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போட் எப்படி இருக்குனாக்கா இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா, போட் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த வாட்டத்தில் இருந்தாலும் அது போட் போஸ் அப்போ தான் வந்து தண்ணியில் வந்து மிதக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடல் பின்பக்கம் இருக்கக்கூடிய தசைகள்லாம் இந்த வாட்டத்தில் வரும்போது நம்மளோட போன் வந்து இப்படி தான் நம்ம நிற்கும். ஸோ இப்படின்னும் போது அந்த போனுக்கான ஒரு பேக் போனுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கும். ஸோ ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கான ஒரு பயிற்சி. ஸோ அப்போ நம்ம நவாசனை செய்யும்பொழுது பின்பகுதி வந்து இந்த வாட்டரில் வருது. அப்போ இந்த வாட்டரில் வந்தால் நம்மளை போன் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம இப்படி கொண்டு வந்துடும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது ஒரு அந்த ஸ்பைனல் இருக்கக்கூடிய பிடிப்பு, ஸோ அதெல்லாம் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் வயிற்று ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் வயிறு ஆளும்போது உங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஒபிசிட்டினா பெரிய வயிறு வரணுன்ற ஒரு இதே வராது. ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஸ்ட்ரென்த் ஆகும் உங்களோட வயிறு மசில் வந்து. இப்போ நீங்கள் ஜிம்முக்கெலாம் போய் சிக்ஸ் பேக்லாம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது அவங்க அந்த பயிற்சி செய்வாங்க. இப்போ வயிறு வந்து அழகான ஒரு நல்ல போஸுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ டைஜஷன், அதாவது நம்ம உடலில் வந்து தேவையற்ற கழிவு சாப்பிட்ட பொருள் வந்து டைஜஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக டைஜஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ரிலீவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா ஒபிசிட்டி குறைஞ்சிரும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, வயிறு பெருசாக இருக்கிறது இதாக ஆகிடும், டைஜஸ்ட் ப்ராப்ளம், வயிறு வந்து சாப்பிட்றது செரிமானம் ஆகலனாக்கா செரிமானம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இதுக்கான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்ம செய்ய போகிற நவாசனம்.
பரிபூர்ண நவாசனா, அதாவது சுப்பைன் போஸ்ல நம்ம இப்படி படுத்துன இருக்க போறோம். மல்லாந்து, அதாவது வானத்தை பார்த்த போல மல்லாந்து படுக்கிற நிலையில காலையும் கையையும் நம்ம போட் போல கொண்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோ. அதை நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு 30 நிமிட்ஸாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 30 நிமிஷமாக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான், ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணாக்கா நம்ம வயிறு வந்து அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. சரி, இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அதிகமாக பிபி இருக்கவங்க ஸோ இதை செய்ய தேவையில்லை. இந்த மென்சுரல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்ய தேவையில்லை. இதோட பார்த்தீங்கன்னாக்கா, அது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தருணம் இருக்கும், அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சர்ஜரிக்கெலாம் ஏதாவது இஷ்யூஸ் பேக் பெயின் பேக்கில் பண்ணியிருக்காங்க இல்லை வயிற்றில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. படிப்படியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது நவாசனா போட் போஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. நவாசனம் அப்படின்னாக்கா போட், அதுதான் அதோடைய பேர், அடுத்த நேம் அது. நீங்கள் எப்பயுமே நார்மலாக நீங்கள் எப்படிலாம் படுக்கிறீங்களோ, எப்படி ஒரு சவாசன நிலையத்தில் படுக்கிறீங்களோ அதே போல் நம்ம ரெண்டு காலையும் கையையும் ரைஸ் பண்ணிங்கன்னாக்கா அதுதான் பயிற்சி. 30 நிமிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுடைய வீட்டில். எப்படின்னாக்கா நம்ம மனம் எப்படி ரிலீவ் ஆகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். யாருக்கும் எந்த ஒரு கடுமையான சொற்களை சொல்லாமலும் நம்மளை நம்மளே வந்து பெருமைப்படுத்திக்கின்னு பேசணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம நேர்கோட்டில் நம்ம பாதியில் நம்ம சென்றோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அச்சீவ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். நவாசனம் எப்படி செய்கிறன்றத பாருங்கள். இது ரொம்ப எளிதான ஒரு பயிற்சி, ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இது நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தினசரி செய்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடலை வந்து நீங்கள் நல்ல ஒரு கட்டமைப்போடு வைத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்த யோகாவில் உங்களுக்கு இன்னொன்று என்னன்னு சொல்லித்தரேன். நீங்கள் இதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் பரிபூர்ண நவாசனா. இது நீங்கள் வந்து தினசரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். வயிறு வந்து அப்படியே நல்லா ஆடும் அதுதான். ஸோ இது வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும், வயிற்றில் என்ன மாறுதல் நடைபெறுது அப்படின்றத நீங்கள் உணர முடியும். ஸோ இதை ரொட்டீனாக பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், தினமும் செய்து பாருங்கள். தினமும் செஞ்சோம்னாக்கா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஹெல்த் நமக்கு கிடைக்கும். நன்றி. வினோத் யோகியின் மனமார்ந்த வணக்கங்கள். சமத்துவமே யோகா உச்சத்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தினமொரு யோகா அப்படின்ற ஒரு பயிற்சியில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கொடுத்துன்னு இருக்கேன். அடுத்தது என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றதையும் கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லாம், ஒரு லிமிட்டாக எடுத்துணும் அதுதான். அதிகப்படியான உணவுகளை உட்கொள்ளாமல் நீர், உணவு அது எல்லாமே ஒரு சரிசமமாக எடுக்கிறதுக்கான இதை உங்களுக்கு பயிற்சி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.